என்னங்க இது, சினிமாக்கு போலான்னு போய் சொல்லி ஹோட்டல் கூட்டிட்டு வந்துட்டீங்களே, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு பசியா இருக்கு. பசியா இருந்தா பொறையும் டீயும் சாப்பிடுங்க, அடங்கிடும். எனக்கு வயிற்று பசி இல்ல, வாரிக பசி. இப்ப நான் அசுர வேகத்தில் இருக்கிறேன். தெரியாதனமா வீடியோவில் ஒரு கசம் சாத்தியனை பாத்துட்டேன். அந்த படத்துல பார்த்த காட்சியே இப்ப நான் உன்னை வச்சு ஒத்திக்க பாக்க போறேன். யூ கம் ஆன், விடுங்க. இப்படி பேச உங்களுக்கு வெக்கமா இல்ல? இல்லவே இல்ல. வெக்கமானதெல்லாம் நான் விட்டு ரொம்ப நாள் ஆச்சு. உள்ளத்துல ஒரு உசுப்பல், உடம்பெல்லாம் பின்னிட்டு ஒரு வேகம். உன்னை தோரகா பண்ணாதான் அந்த வேகம் தீருவா? ஐயோ வேணாங்க, ஏதோ விபரீதம் நடந்திருக்கு. விபரீதம் நடக்காம இருக்கு. இந்தியா டுடேல எத்தனையோ வழிகள் இருக்கு. கம் ஆன் உஜ்ஜி. ரொம்ப பக்கத்துல விசில் சத்தம் கேக்குது. பின்ன நான் அடிச்சா கேக்காதா? என்ன சொல்றீங்க? அது சின்ன வயசுல நான் ஒரு விசில முடிங்கிட்டேன், அது தொண்டைக்குள்ளேயே நிக்குது. நான் உன்னை கிஸ் பண்ணும் போது அது விஸ் விஸ்ன்னு அடிக்குது. நான்சென்ஸ், இந்தியா டுடேல எவன்டா கனவு கட்டுறவன்? ஏன்பா பகல்லே உனக்கு ஹோட்டல் ரூம்ல ஜாலி கேக்குதா? பாக்கெட்ல நிறைய சில்லறையா? யார் இந்த பட்லி புதுக்கிறாக்கியா? சார் நாங்க யாருன்னு தெரியாம அவசரப்பட்டு பேசாதீங்க. நாங்க ரெண்டு பேரும் இணைப்பு இல்லாத காதலர்கள். யா, மேற்கத்தி பாணியில கல்யாணத்துக்கு முந்தி ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்காக ஹோட்டலுக்கு வந்தோம். வெஸ்டர்ன் ஸ்டைலா? யா யா. எத்தனை தடவை புரிஞ்சுக்கிட்டீங்க? ஒரே ஒரு தடவை. புரிஞ்சுக்க போற நேரத்துல பூசணிக்காய போட்டு உடைச்ச மாதிரி காரியத்தை கெடுத்து காதல் இதயங்களை உடைச்சிட்டீங்களே சார். கவலைப்படாதீங்க காதலர்களே, நீங்க ரெண்டு பேரும் லாக்கப்ல தள்ளி ஒன்னா சேர்த்து வைக்கிறேன். கம்பிக்கு பின்னால தள்ள போறீங்களா? நாங்க என்ன தப்பு பண்ணோம்? கல்யாணம் ஆகாத ஆணும் பெண்ணும் ஹோட்டல்ல ரூம் எடுத்து இப்படி தகாத செயல் ஈடுபடுறது சட்டப்படி குற்றமாகும். கல்யாணம் நாங்க வீட்லயே தங்கிக்க மாட்டோமா? சரி சரிங்க, உங்களை பிராத்தல் கேஸ்ல புக் பண்றேன். புக் பண்றீங்களா? என்ன இந்தியா டுடே இவ்வளவு மோசமா போச்சு? கல்யாணம் பண்ணிக்கு போற ஒரு ஜோடி ஹோட்டலுக்கு வரக்கூடாதா? சேம் சேம், இத நான் அசம்பிளி வரைக்கும் கொண்டு போவேன். முதல்ல ஸ்டேஷனுக்கு வா, அப்புறம் நடக்க முடிஞ்சா அசம்பிளி வரைக்கும் போகலாம். வாப்பா பேர் என்ன மேன்? என்ன இந்த மேன் கிண்ணல்ல மரியாதை குறைவா கூப்பிடாதீங்க, எனக்கு பிடிக்காது. நான் பிரபல வீடியோ கேமராமேன், ஒரு நாளைக்கு 1000-2000 சம்பாதிக்கிறேன் சார். சம்பாதிச்சு அவகிட்ட விட்டுருவேன். மரியாதையா பேர சொல்ற ராஸ்கல்? என்னது சொல்லுடா ராஸ்கலா? இரு, எனக்கு தெரிஞ்ச ஒரு மந்திரி கிட்ட சொல்லி உன் உடுப்பு தொப்பி எல்லாம் புடுங்கிட்டு அருணா கைத்தோட ஓட விடுறேன். ஷட் அப் லேடி ஃபூல். இதையும் மந்திரி கிட்ட சொல்றேன், உனக்கு அருணா கைதா? டேய், நீ எவங்கிட்ட வேணாலும் போய் சொல்றா. இப்ப மரியாதையா உன் பேரை சொல்லல, உன்னை வவ்வால் மாதிரி தலையில கட்டி தொங்க விட்டுறேன். ஜாக்கிரதை. ஐயோ தொங்க விட்டுறாதீங்க சார், என் பேரை சொல்லிடுறேன், சின்னப்பா. அப்படி வாடா வழிக்கு. வணக்கம் சார். வாயா பபுல் நாயுடு, தபால் கொண்டு வந்திருக்கியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், என் பொண்ண மூட்டுகளும் போலாம்னு வந்திருக்கேன் சார். யாரு அவன் பொண்ணு? அத குஞ்சுங்கடைதா, கருப்பு புளி போட்ட மஞ்ச போடல, அதுதான் சார் என் பொண்ணு. அத்த போய் கிராட்டின் நினைச்சுக்கினு பார்சல் பண்ணிட்டு வந்து இங்க கொண்டாந்து போட்டுக்கினீங்களா? அதோ நெருக்கமா குஞ்சுங்கடையா திரு திரு திருட்டு முடிச்சுக்கிங்க. அவன் தான் அவளை கட்டிக்க போற. என்ன உங்க நைனா வருங்கால மாப்பிளைய அவைவன் பேசுறாரு? இந்தியா டுடேல கலாச்சாரம் ரொம்ப கெட்டு போச்சு. அந்த பஞ்சு முட்டாய் தலைவர் சும்மா இருக்க சொல்லு. இன்ஸ்பெக்டர் சார், என் மானம் மறுவாதிய காப்பாத்துங்க. இந்த ஒரு வாட்டி மன்னிச்சு விட்டுடுங்க, இனிமே இது மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிறேன். ஓகே, ரெண்டு பேரும் இங்க வாங்க. இவர் முகத்துக்காக உங்களை விடுறேன். இதா நான் பெத்த பொண்ணு. ஓம் போனா நம்பவே முடியலையே. உன் பேர் என்னம்மா? உஜாலா. உஜாலா, சொட்டு நீளம், இந்த பேர் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்க. உங்க அண்ணன் சின்ன பாக்கி தானே தோட்டுட்டான். என் சித்தப்பனுக்கு நான் தான் ஒரே வாரிசு. இந்த வீடு வீடியோ கடையெல்லாம் எனக்கு தான் சொல்லி என் பொண்ண உசுப்பி விட்டுட்டான். என்ன காதலிக்கிறேன்னு சொன்னாரு. சரி வீடு இருக்கு கடை இருக்குன்னு நானும் தலையாக்கிட்டேன். அப்புறம் கல்யாணம் சொன்னாரு. சரி வீடுக்கு இது கடைக்கு இது தலையாட்டிக்கு இது. வீட்டையும் கடையும் காட்டி இன்னும் என்னென்ன இளவெல்லாம் செஞ்சாயா? இவ்வளவு ஓட்டல இட்டு போயிருக்கான். டிஃபன் சாப்பிடவா? இல்லீங்கோ, உஜாலாவின் உணர்ச்சியில உசுப்பி வர்றதுக்கு. வீடு கடை இருக்குன்னு இவளும் போயிட்டான். ஆமாங்க, என் பொண்ணு கற்புல உங்க பையன் சாப்பாடு குத்துறதுக்கு முந்தைய நல்ல காலங்கோ போலீஸ் ரெய்டு வந்து இவங்க ரெண்டு பேரையும் அள்ளி போட்டுட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல குத்த வச்சுட்டாங்க. என் மானம் மறுவாதை எல்லாம் போச்சிருக்கோம். அதுக்கு முன்னால உனக்கு இதெல்லாம் இருந்ததுன்ற? இன்னும் எண்ணி 8 நாளைக்குள்ள என் பொண்ணு கடைசியில தாலி கட்டல, அவளை கோர்ட்டுக்கு இழுத்துவேன். அவசரப்பட்டு கோர்ட்டுக்கு போகாத, இந்த பிரச்சனைக்கு கூடிய சீக்கிரம் ஒரு முடிவு எடுக்க. இந்தியா டுடேல இனிமே இந்த மேரேஜ் விசேஷங்களை கவரேஜ் பண்ற ஜோலியே வேண்டாப்பா. என்னடா நீயா செலுத்துக்கிற? பின்ன சித்துப்பா, ஒவ்வொரு கல்யாணத்திலயும் மாப்பிள்ள பையன் மேடையில வந்து ஜாமுன்னு உட்காரும் போது அந்த குளத்துல நான் என்னைக்கு உட்காரன்னு ஒரே ஏக்கமா இருக்கு.
எட்டாவது படத்துக்கு ஏண்டா கொட்டாய் விடுற? நாய் நரிக்கெல்லாம் எட்டுது, எனக்கு மட்டும் எட்டா போயிடுமா? இந்த வாசித்தப்பா, இனிமே உன்ன மாதிரி பிரம்மச்சாரியா என்னால வாழ முடியாது. இளமை தாகம் பொங்கி வழியுது. கல்யாணம் பண்ணிட்டு குடுமையா வாழ்றதா முடிவு பண்ணிட்டேன். தயவு செஞ்சு இந்த வீட்டையும் வீடியோ கடையும் என் பேர் கழுதி வை. அதுல ஒரு சிக்கல் இருக்குடா. என்ன சிக்கல் சொல்லு. ஒரு வாரம் ஆனாலும் பரவாயில்ல, உட்காந்து பிரிச்சிருவோம். நானும் பிரம்மச்சரியத்தை கைவிட்டேன்டா. என்னது? கல்யாணம் பண்ணிக்க போறேன். எது? என்ன கட்டிக்க போற பொண்ணுக்கு என் சொத்து பூரா எழுதி வைக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். எது? வெத்தலை பாக்கு மாத்தியாச்சே. சித்துப்பா, இந்த அதிரடி செய்தி என்னால தாங்கிக்க முடியல. உன் சொத்துக்கு எனக்கு போட்டியா போட்டு அந்த பொண்ணு யாரு? அவ அட்ரஸ் கொடு, உண்டு இல்லைன்னு பாத்து வந்துடுற. நீ எங்கேயும் போக வேணாம், உன் வருங்கால சித்தி இங்கேயே இருக்கிறா, கூப்பிடுறேன் பாரு. மாமா, மணப்பெண்ண அழைச்சிட்டு வாங்க. வந்துட்டேன் மாப்பிள்ள. அஜிதோ சித்தப்பா, இவனா உன் மனைவி? ஏண்டா அலர்ற? இவதான் என் வருங்கால மனைவி. துப்பு கட்ட சித்தப்பா, இவ யார் தெரியுமா? என் காதலி. அதெல்லாம் பழைய கதைடா. இப்ப போய் உன் சித்தி கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. என்ன இந்தியா டுடே இவ்வளவு கெட்டு போச்சு? ஏண்டி கட்டி புடிச்சு பாட்டு பாடி எனக்கு நீ உனக்கு நான்னு முடிவானதுக்கு அப்புறம் இது என்னடி உடல் துரோகம்? வீடு வாசல பத்தி உங்க சித்தப்பா கிட்ட பேசுறேன்னு சொல்லி நீங்க என்ன ஏமாத்திட்டே வந்தீங்க? இப்போ வீடு கடையோட உங்க சித்தப்பாவே என கடிச்சாரு. நீ டபுள் ஹாப்பி. மலையில நினைஞ்ச குருவி மாதிரி. ஏடா, வயசான ஆளுக்கு இந்த பொண்ணை கட்டி வைக்கிறேன்னு சொல்ற நியாயமாடா? வயசானாலும் அவர் வாக்கில சுத்தம் இருக்குது. என் மாப்பிள்ள ரொம்ப தங்கமான ஆளு. மகளை கைரடி போச்சு. உன்ன விட இவருக்கு 10 வயசு கூடடா. அதனால இல்ல, மகளை மறுபடியும் கைரடி பேசுறேன். என் மாப்பிளைக்கு சொத்து சொகம் நிறைய இருக்கு, விட்டுட முடியுமா? மாமா. ஏமா, முதல்ல உங்க மகனை எங்கேயாவது கொண்டு போய் தனியா வச்சிருங்க. இல்ல, மூல முடுக்கல நின்னு என் மனசு கலக்க முயற்சி பண்ணுவாரு. நீ கவலையே படாத, நம்ம கல்யாணம் முடிஞ்ச உடனே பொட்டி படுக்கைய கொடுத்து வீடியோ கடைக்கு அனுப்பிச்சிடுறேன். கிள சித்தப்பா, உன் நாடி நரம்பெல்லாம் சக்கரை அரிச்சிருச்சு, இந்த நிலைமையில ஒரு கல்யாணமா? அத பத்தி நீ கவலைப்படாதடா தம்பி. கூடிய சீக்கிரம் மலையாள தேசத்துக்கு போய் நாட்டு மருந்த சாப்பிட்டு நான் இழந்த ஏமையெல்லாம் திருப்பி அள்ளிக்கிட்டு வர போறேன். அடுத்த மாசம் ஆவணி எண்ணி 10வது மாசத்துல உனக்கு ஒரு தம்பி பாப்பா, எனக்கு ஒரு வாரிசு பிறக்க போறான். கிழவு முதலிரவு முடிச்சிட்டு தான் பாக்குறதுல மாத்திருக்கான். நாளைக்கு வெள்ளிக்கிழமை வாங்க, திருப்பிட்டு போங்க. சனிக்கிழமை ஜப்பான் இருப்பேன், ஞாயிற்றுக்கிழமை லண்டன் இருப்பேன். இப்ப வட்டி முதலில் சேர்த்து வாங்கிட்டு பொருளை திருப்பி கொடுத்துரு. இன்னும் 2 மணி நேரத்தில் நான் ஏர்போர்ட் இருக்கணும். வாங்கிட்டு வந்தேன். படா அக்னி, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, சேர்த்து கணக்கே முடிச்சிட்டு வருது. என்னை வாழ வைக்கும் தெய்வமே. அரே, ஜப்பான் யாரே கும்பிடுது? ஒன்னதா அசப்பு, நீ ஆஞ்சநேயர் மாதிரியே இருக்க, அதான் கும்பிட்ட. கேட்டு இந்தா உங்ககிட்ட வாங்கின பணமும் ரசீது, பொருளை கொடு. அரே, பானுங்கிற பொண்ணு பேர்ல ரசீது இருக்குது, நீங்க பொருளை கேக்குறீங்க, எப்படி கொடுக்கறது? கேட்டு பாரு பாப்பாவும் நானு, பக்கத்து பக்கத்து வீடு. இன்னைக்கு காலையில தான் அந்த பொண்ணு ஜாமீன்ல வெளியே வந்திருக்குது. சாயந்தரத்துக்குள்ள மெழுகுவர்த்தி ஸ்டாண்ட திருப்ப வேண்டிய அவசியம் என்ன? அந்த ஸ்டாண்டுக்குள்ள அப்படி என்ன பொக்கிசன் இருக்கு? சேட்டுக்கு சந்தேகம் வர்றான். சேட்டு, நீ சந்தேகப்பட்டு அந்த ஸ்டாண்ட் எடுத்து குலுக்கி கிளிக்கி பாத்துறாத, அதுக்குள்ள ஒண்ணுமே இல்ல. இந்த கொலகேஸ் விசாரணை நல்லபடியா முடிஞ்சா ஆத்தா கோயில் இருக்கிற உண்டி இல்ல இந்த மெழுகுவர்த்தி ஸ்டாண்ட இன்னைக்கே போடுறதா அந்த பொண்ணு வேண்டிக்கிச்சா. டைம் ஆயிட்டே போகுது, நான் பிளைட்ட பிடிக்கணும், ஸ்டாண்ட கொடு. மாப்கோஜி, உங்க கையில சேட்டு பொருளை தரமாட்டான். கையில கொடுக்க வேண்டாம்ப்பா, தலையில வை எடுத்துட்டு போறேன். அது இல்லப்பா, அடகு வச்சவங்க நம்ம ரசீது புக் மேல கையெழுத்து போட்டாத்தான் பொருளை திருப்பி தருவோம். இந்த ரசீது பணம் நானே கழிச்சு அந்த பொண்ணு ரசீதோட கடைக்கு வர சொல்லு, நான் பொருளை கொடுக்கறேன். நீ வெயிட் பண்ணாது, இப்ப பிளைட்டுக்கு போ. ஹரே ராம் 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 ராம், ஹரே பகவான். பால்ல பிஸ்தா போட்டு சாப்பிடறானுங்க, ஒரே அடியில பொட்டு போயிட்டானே. இந்தியா டுடேல 2வது அடிக்கு சான்ஸே கொடுக்கலையே. Thank you.
இந்தியா டுடேல இன்னிலிருந்து நான் கோடீஸ்வரன் தான். பாவி, இந்த ரசீதி விஷயம் யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். போலீஸ் கண்ண கூட்டிட்டு வந்தாலே இப்படி நம்பிக்கை துரோகம் செய்வான்னு தெரிஞ்சிருந்தா இந்தியா டுடேல முதல்ல இவ்வளவு குளோஸ் பண்ணிருப்பேன். இந்த டியூனை நான் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குது. அது நாயிரு பிடிச்ச புலிவால் என்ன படத்துல பாட்டா? ஓஹோ, நாயருக்கு வேற வேலை இல்லாம வாழை ஏன் போய் பிடிச்சாரு? சிறுசு பிடிக்காங்க இல்லையா? அதுகொண்டாங்க அதுல வாலி பிடிச்சது. ஓஹோ, அதுவும் நியாயம் தான். கிட்டனதா புடிச்சிருக்கிறாரு. என்னப்பா கட்டாரி, நீங்க சித்தப்பனை கொண்டு வரீங்க என்ன? காணும் அது அங்க பாருங்க, உங்க சித்தப்பா பல்லாக்குல வந்துட்டு இருக்காரு. ஏண்டா ஓய் ஓய் தம்பியா, நீங்க வாட்டுக்கு போய்கிட்டே இருக்கிறீங்க. இந்த சமப்பிரதேசம் எப்போ வரும்? உச்சியில வரும். உச்சி எப்போ வரும்? சமப்பிரதேசம் கண்டதும் வரும். அட என்னடா குழப்பறீங்க? நீங்களான குழப்பிக்கிறது, ஞங்களல்ல மிண்டாத வாய் பத்திக்கு வருதுண்டோ? புரிவி நம்ம வலையில விழுந்துருச்சு. இனிமேல் லேகியம் பண்ணிட வேண்டியதான். வந்தவனுக்கு சித்தப்பனை இறக்கி வச்சுட்டு போட்டோம், அப்புறம் நம்ம கதையை வச்சுக்குவோம். இப்ப நம்ம ஒழிஞ்சுக்குவோம். ஆல் அவுட். சாரே, நீங்க இவட தண்ணி இருக்கணும். ஞங்கள காட்டுல போயிட்டு வரா. என்ன இது, என்ன தண்ணியா விட்டுட்டு நீங்க ஏன் காட்டுக்குள்ள போறீங்க? சாரே, ஞங்களை மூலிகை பறச்சிட்டு வந்து அரைச்சு பிழிஞ்சு குடிக்க போறீங்களா? ஞங்களுக்கு குடிக்கானல்ல, சாரின அதுல முக்கி சவிட்டி சவிட்டி பிழியணும். என்னிட்டு கரையின் அருவியில் முக்கி முக்கி எடுக்கணும். சொல்லும் போதே மூச்சு தணுது. அதுக்குசேஷம் வெள்ளத்திலிருந்து கரைக்கு எடுக்கணும். என்னிட்டு நிர்வாணமாக்கி அரைமணிக்கூர் நேரம் வெயிலில் உணக்கான் வைக்கணும். சாரே, ஆனையோட பலமா பரீட்சிச்சு நோக்கானെങ്കിൽ சாரின் தும்பிக்கை பாற துளைக்கும். அப்படின்னா காட்டுல இருக்க ஒரு மூலிகையை விடாம புடிங்கிட்டு வாங்க. என்ன கொஞ்சம் தூக்கி விடுங்க, நான் அப்படி கொஞ்சம் விளாட்டிக்கிட்டு இருக்கேன். அப்பா, அடாடாடாடாடா, என்ன இயற்கை அழகு! காத்து நம்ம உஜாலா கூட வந்திருந்தா எப்படி அனுபவிச்சிருக்கலாம். இருக்கட்டும், அனிமூனுக்கு கண்டிப்பா கூட்டு வர்ற. யாரு இந்த ஆளு? அசப்புல நம்ம சின்னப்பா மாதிரியே இருக்கிறான். வணக்கம். குரலும் அவ மாதிரியே இருக்குது. மாதிரி இல்ல, நான் சின்னப்பாவே தான். நீ எங்க திடீர்னு நீங்க வந்திருக்கிற? உனக்கு கடைசி கடமையை செய்ய வந்திருக்கேன். கடைசி கடமையா? ஆமா, நான் காதலிச்ச பொண்ணு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு கண்குளிர நீ பாப்பேன்னு நினைச்சேன். அவளை மடக்கி நீ கட்டிக்க பாக்குற. என்ன பொறுத்த வரைக்கும் நீ சித்தப்பா இல்ல, செத்தப்பா. உன்னை வளர்த்து ஆளாக்குன இந்த சித்தப்பாவ இப்படி பேசுறீங்க, அது பெரிய துரோகம். நீ எனக்கு செஞ்சதுதான் பெரிய துரோகம். ஆனா ஆண்டவன் எனக்கு துரோகத்தை கொடுத்திருக்கான். பல லட்சம் பொருமான வைரத்துக்கு நான் சொந்தக்காரனாக போறேன். வைரமா? ஆமா, உனக்கு எப்படி கிடைச்சது? பக்கத்து வீட்டு பாரு கிட்ட பூபதி வைரத்தை கேட்டதையும் அவங்களுக்குள்ள ஏற்பட்ட தகராறு நீ நேர்ல பார்த்ததையும் என்கிட்ட சொன்னல, அத வச்சு ஒரு சின்ன வீடு கட்டின, அதான் என்ன லட்சாதிபதி ஆக்கிடுச்சு. கோர்ட்ல அந்த பொண்ணுக்கு சாதகமா சாட்சி சொல்லி வேண்டிய மாதிரி நடிச்சேன். முடிவு வைரங்கள் என் கையில. அதுக்கு தடையா இருந்த மாறுவாடிய ஒரே அடியில கொண்டுட்டேன். ஒரு குறை பண்ணதுக்கு அப்புறம் பயம் பறந்து போயிடுச்சு, உள்ளங்கைய அரிச்சுக்கிட்டே இருக்கு. இன்னொரு குறை பண்ணவும் தயாரா? இப்ப யார கொலை பண்ண போற? அவசரப்படாதப்பா, இவ்வளவு சொன்ன அதை சொல்ல மாட்டா. ஒரு கட்டாரி, இவனுங்க யாரா? அடிமாடு பிடிக்கிறவனுங்களா? இல்ல, உன்னை அடிச்சு கொல்ல வந்தவனுங்க. என்ன கொல்லணும்? சின்னப்பாவுக்கு எதிராக இருக்கிற ஒரே சாட்சி நீங்க தான். உங்களை தீத்து கட்டிட்டு வைரங்களை வித்து அதுல கிடைக்கிற பணத்தை எங்களுக்குள்ள ஆளுக்கு பாதி பாதியா பிரிச்சுட்டு போறோம். இது எங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம். அட பாவீங்களா, என்ன கேட்காம என் பாடிக்கு விலை வச்சுட்டீங்களா? ஆமா, இத பாருங்க பெரியவரே, நீங்க விபத்துல செத்துட்டுதா ஊரை நம்ப வைக்கணும். அதனால உங்களை தூக்கிட்டு போய் தற்கொலை பாறையில தள்ள போறோம். யாரோ ஒரு வடநாட்டு சாமியாரு வந்த இடத்துல மலை உச்சியிலிருந்து வலிக்கு விழுந்து செத்து போயிட்டாருன்னு நம்ப வைக்கணும். அதுக்குதான் நாங்க இந்த காவி உடைய எல்லாம் உனக்கு கொடுத்திருக்கோம். இது நான் கொடுத்த ஐடியா. மரியாதையா ஓடி போய் அந்த டோலியில உட்காந்துக்க, இல்ல எங்க ஆளுங்க கிட்ட நீ குத்துப்பட்டு சாவ. ஐயோ, இன்னும் குத்தவே இல்ல, அதுக்குள்ள என்ன நோய் நோய். குத்திராதீங்க, ஏற்கனவே நான் சக்கர வியாதிக்கார, புண்ணு வந்தா ஆறாது. நானே போய் படுத்துக்கிறேன், இதோ ஓடிட்டேன். அட பாவி சின்னப்பா, உன்னை வளர்த்ததுக்கு ஒரு பிரண்டைய வளர்த்திருந்தா ஊருக்காவது பிரயோஜனமா இருக்கும். மேல காடு இருக்கு, அங்க போய் பிரண்டைய வளர்க்கிற நாள் வேணா உருண்டைய வளர்க்கிற நாள் வேணா. போகும்போது புலம்பிட்டு உகையா தூக்குறா. நிறுத்துக்கடா. என்ன அவனா பாடின டியூனையே நீங்களும் பாடுறீங்க? புதுசா பாடு சொல்லுங்க. உனக்காக மியூசிக் டைரக்டர் எல்லாம் மாத்த முடியாது. மேல போ. ஏற்கனவே அங்க நல்ல மியூசிக் டைரக்டர் எல்லாம் போயிருக்காங்க. போய் லேட்டஸ்ட் டியூன் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க. போயா, இவ்வளவு என்னையா டியூன் வேண்டி இருக்கு? போயா. ஒய்யா ஒய்யா.
சொன்னபடி உன் சித்தப்பனை கொன்னுட்டோம். இப்போ சொல்லு, வைரத்தை எங்க மறைச்சு வச்சிருக்க? நீ இன்னொரு கொலை செய்ய வேண்டியிருக்கு, அதை செஞ்சு முடி, அப்புறம் வைரத்தை பங்கு போட்டுக்குவோம். அடுத்த ஆள் யாரு, அவன் எங்க இருக்கான்னு சொல்லு. அவன் வேற யாரும் இல்ல, பானுவோட காதலன் சக்கரவர்த்தி. அவன் எந்த நேரமும் என்ன தேடி இங்க வரலாம். அவனை தீர்த்து கட்டணும். அதுக்கு முன்னால உன்னை தீர்த்து கட்டணும். என்னடா பாக்குறீங்க? நான் தான் செத்தவங்க ஆவியா மாறதுக்கு குறைஞ்சது 15 நாளாவது ஆகும். நீ எப்படி 15 நிமிஷத்துல மாறின? எனக்கு ஒரு அவசர பிரச்சனை, அதுதான் வந்துட்டேன். அப்படி என்ன அவசர பிரச்சனை? அடைய கொலகார பாவி, உன்னை இப்படியே விட்டுட்டா இந்த கொலை பண்றத நீ குடிசை தொழில் ஆக்கிடுவ. உனக்கு ஜென்ம தண்டனை வாங்கி கொடுத்து உன்னை ஜெயில போடணும். அதுக்காக ஒரு போலீஸ் ஆபீசர கையோட கூட்டு வந்திருக்க. எமலாவத்துல கூட போலீஸ் இருக்கா? நான் ஏண்டா எமலாவத்துக்கு போறேன்? உங்க ஆளுங்க என்ன பாதாளத்துல தள்ளி விட்ட உடனே சக்கரவர்த்தி தம்பி வந்து என்ன காப்பாத்திட்டாரு. சக்கரவர்த்தி வந்துட்டானா? எஸ் மிஸ்டர் சின்னப்பா. எங்க அந்த வைரம்? சம்மா துண்டு வைரத்துக்கு எத்தனை பேர் பங்குக்கு வருவீங்க? ஷட் அப். நீ செஞ்ச அத்தனை குற்றங்களுக்கு ஆதாரம் இருக்கு. நீ கட்டாரிய சட்டத்தின் பிடியில இருந்து தப்பிக்கவே முடியாது. சட்டமாவது விட்டமாவது உங்க மூணு பேரை உயிரோட விட்டா தானே? பூபதியின் கொலை வழக்கில் வீடியோ கடை அதிபர் எத்திராஜ் கொடுத்த வாக்குமூலத்தை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்கிறது. இந்த கொலை வழக்கில் சந்தேகத்தின் சலுகையை பானுவுக்கு வழங்கி அவரை விடுதலை செய்ய உத்தரவிடுகிறேன். சின்னப்பா மீதும் கட்டாரி கோஷ்டி மீதும் தொடரப்பட்டிருக்கும் வழக்கு விசாரணை கிறிஸ்துமஸ் விடுமுறைக்கு பிறகு எடுத்துக் கொள்ளப்படும். எந்த வருஷம் கிறிஸ்துமஸ் சொன்னாரா? என்னடா கோர்ட் ஹவுஸ் போடுறீங்க? அதுவரை குற்றம் சாட்டப்பட்ட நபர்களின் காவலை நீடிக்கும்படி உத்தரவிடுகிறேன். காவல்னா என்ன? 5 நாளா 5 வருஷமா? இந்தியா டுடேல ஒண்ணுமே புரியலையாப்பா. இத்துடன் கோர்ட் கலைகிறது. அடே சின்னப்பா, ஒரு நல்ல பொண்ணா பார்த்து தாலி கயிறை என் கையால எடுத்து கொடுத்து உன்னை கட்ட சொல்லான்னு நினைச்சேன். நீ என்னடா தூக்கு கயிறை கையில எடுத்துக்கிட்ட. கெடுவான் கேடு நினைப்பான். நடமேன் சார், இந்தியா டுடேல இந்த மேன்கின்னு சொல்றதெல்லாம் எனக்கு பிடிக்காது. பர் டே 1,000-2,000 சம்பாதிக்கிற வீடியோ கேமரா மேன் ஜென்ட்லா கூப்பிடுங்க சார். நடடா ராஸ்கல், இது நல்லா இருக்கு. இதைய ஃபாலோ பண்ணுங்க.